வணக்கம் இண்டியா கிளிக்ஸ் நேர்களே. விஜய் டிவியில் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்னாக்கா அது கன்ஃபார்மாக சொல்லலாம். லெட்ஸ் குயிக்லி வெல்கம் மிஸ் ஷமிதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்காங்க. எத்தனை பேர் வந்து உங்களை வந்து பாண்டவர் பூமியிலிருந்து உங்களை ரெகனை, மீன் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வெளியே போகும்போதுலாம் நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களா ஆஃப்டர் பாண்டவர் மூவி? இப்போ வரைக்குமே அவங்க தோழா தோழா தான் கூப்பிடுவாங்க. இப்போவும் சரி, ஷமிதான்ற பேர் வந்து பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை அப்போது, பிகினிங்னால மூவி ரிலீஸ் டைமில். ஸோ தோழா தோழா தான் கூப்பிடுவாங்க, இப்போவும் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அந்த மூவி அந்த சாங். டே ஒன் ஷூட் அன்னைக்கு நிறைய ரீடேக்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஆமாம், டே ஒன்ல வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற ஷார்ட், அது டைனிங் டேபிள் கிட்ட அந்த டைலாக் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு வேரியேஷன்ஸ் கொடுக்கணும். எனக்கு ஃபஸ்ட் டைம் நெகட்டிவாக ப்ளே பண்ணுறது. ஸோ டைரக்டருக்கு வேறு ஏதோ டிசைன் பண்ணி வச்சுருந்தார் கேரக்டர், எனக்கு ஐடியா கிடையாது. அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கொடுத்தேன். ஸோ அதுதான் வந்து ஒரு 7 டேக் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஒரு 2 டேஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவருக்கு வந்து நல்லா இருக்கும் சொல்ல மாட்டேன்றாரு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாரு, எனக்கும் ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. குவிட் பண்ணலாம் தான் இருந்ததுன்னா, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்ரீ, அவர் தான் வந்து இல்லை இல்லை நீ உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணுவேன். அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் டைரக்டர், அவர் அப்படி தான் இருப்பார், ஒர்க்கு வாங்கிடுவார் உங்ககிட்ட, நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. ஸோ 3rd day 4th day நான் எனக்கு எப்படி வந்ததோ, நானாக இருந்தேன்னா அந்த கேரக்டரில் எப்படி வருதோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்லோவாக வந்து அவருக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு, ஹி வாஸ் ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குழந்தைய மிரட்டும் போது, இன் ரியல் சீரியலில் மிரட்டும் போது நீங்கள் எப்பயாவது சே பாவம் இல்லை அப்படின்னு எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இதில் டைரக்டர் என்ன திட்டுவார், மா இப்போ அடிக்க போறியா இல்லையா, அந்த குழந்தைய தள்ள போறியா இல்லையா, ஒழுங்காக பண்ணு, ஒன் மோர் போயிட்டே இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக குழந்தைங்க என்ன பிடிக்கும், எல்லாருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும். ஸோ அவங்களோடையும் அப்படி தான், அங்கே திட்டணும்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரபலமாக ஆகிடும், கொஞ்சம் அந்த எமோஷன் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டு மாறிடும். எங்கம்மா ஃபஸ்ட்டு இருந்தது, அதுக்கப்புறம் எங்கம்மா போச்சு அப்படின்னு டைரக்டர், இல்லை சார் வந்துடும் சார் இன்னொரு 1 மோர் போயிடலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் சிலது வந்து மாற்றுவார், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன்னா சிலது மாற்றுவார், சிலது மஸ்ட் பேசி ஆகணும் அது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்கள பேசுறது, அதுவும் வந்து டிவியில் வந்து நிறைய குழந்தைங்க பார்ப்பாங்க வேறு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியே போனப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது யாராவது உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக கேட்டிருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம், பிகாஸ் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போகிறீங்க. மோஸ்ட்லி வந்து எல்லோரும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப நல்ல சாரீஸ் வேர் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் இந்த வயசானவங்க அந்த கேட்டகரி அவங்கெல்லாம் வரும்போது, ஏமா இப்படி கொடுமைப்படுத்துகிற குழந்தைங்கள, எதுக்கு நெகட்டிவ் ரோல் சூஸ் பண்ணியிருக்க, இது பண்ண அதை பாசிட்டிவ் ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அப்ரிசியேஷன். ஸோ எனக்கு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். யாரும் வந்து அந்த மாதிரி மனசு நோக்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. ஸோ விஜய் டிவினால எல்லாருக்குமே வந்து ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, பயங்கரமாக வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சென்டிமெண்ட், ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு கேம் ஷோவாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி, சீரியல்ஸாக இருந்தாலும் பயங்கர க்ரிப்பிங்காக காட்டுவாங்க, அதை வச்சு தான் ப்ரொமோவே போடுவாங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஏன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால வந்து இவங்களோட சேனல் இதாகணும்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டால் தான் வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க, ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து நிறைய ரீச்சும் இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கே சொல்கிறேன், இப்போ எமோஷனலாக யாராவது வந்து பேசினாலோ இல்லை கத்துனாலோ அது வந்து ரிப்பீட்டடாக அந்த ப்ரோமோலாம் போடும்போது அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் விஜய் டிவினாலே ப்ரொமோஷன் தான் அது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ரீச் நல்லாயிருக்கும், ஈஸியாக போய் மக்கள்கிட்ட வந்து சேரும். அந்த அதான் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இது அட்வான்டேஜஸில் இது வரும் ப்ரொமோஷனில். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் பண்ணியிருக்கீங்க, நோட்டோம். ஸோ சீரியலுக்குன்னு அளவெடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரோல்க்காகனு அளவெடுத்து தச்ச மாதிரி இருப்பீங்க, திடீர்னு ஒரு நெகட்டிவ் ரோல் வந்தப்போ வந்துட்டு இந்த அப்ரோச் பண்ணப்போ கொஞ்சம் ஹெசிடண்டாக இருந்தீங்களா, அது பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு?
இல்லை டோட்டலாக இல்லை, பிகாஸ் ஸ்ரீ வந்து எப்பயுமே சொல்லுவார் உனக்கு நெகட்டிவ் ரோல் மட்டும் வந்ததுன்னா எனி லாங்குவேஜ் நோ சொல்ல. இவர் எந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ஸ்டூடியஸ் இல்லை, ஆக்டிங்னாலே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பேஷன். சரி அது சொல்லும்போது சரி ஓகே இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணு முடிக்கிட்டு ஓகே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியாச்சு, ஷூட்டிங் போயாச்சு. அதுதான் அந்த மாதிரி நடந்தது. பட் பண்ண பிறகு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண பிறகு ஒரு சில சீன்ஸ் நமக்கு கிடைக்கும், அது ஃபுல்லாக வந்து பண்ணும்போது டைரக்டரோட ஃபேஸ்லையும் சரி கேமராமேன் சார் ஃபேஸ்லையும் சரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். அது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான் அது நெகட்டிவ்னு பண்ணும்போது. ஸோ எனக்கு அந்த அது வந்து பிடிச்சிருந்தது, பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. முதல்ல கொஞ்சம் இருந்தது ஹெசிடேஷன், என்னால் முடியுமான ஒரு இது. ஸோ இப்போ செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறது பெரிய விஷயம், இங்கே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுட்டியாக இருப்பாங்க செட்ஸ்லலாம் எப்படி? பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஃபஸ்ட்டு கிருத்திகா வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்குது அந்த பொண்ணுக்கு. கேரக்டர் பேர் வந்து ஸ்ருதி ஷெரின், அவள் வந்து சின்ன குழந்த தான், ஸோ கொஞ்சம் இன்னசென்ட் அவள். ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்ல நாட்டி திங்ஸு, இங்கே அங்கே ஓடுறது, ஷார்ட்க்கு வந்து நிற்கும்போது ஸ்வெட் ஆகிட்டு வந்து நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாரோடையும் நல்லா மிங்கிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டடீஸ் கூட அங்கே டைம் கிடைக்கும்போது படிப்பாங்க உட்காந்து. ஸோ அதுவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஆள் ஒருத்தர் இருக்கார் செட்டில், மிஸ்டர் ஆனந்த் பாபு சார் இருக்கார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறலாம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னா ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ மூவிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு சீரியல். இது அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், ஒரு இரிட்டேஷன் ஒரு கோவம் எதுவுமே இருக்காது. இப்போ ஷார்ட்டுக்கு சில பேர் ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டுட்டு மார்னிங் ஒரு 7:30 ரெடி ஆக சொல்லுவாங்க, ஆனால் ஈவினிங் 5:00 தான் ஷார்ட் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நிறைய நார்மல் ஆர்டிஸ்ட்டு வந்து நிறைய ரியாக்ட் பண்ணுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, கேட்டுட்ருப்பாங்க, நாக் பண்ணுவாங்க எல்லாம். பட் இவர் வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், அப்படியே உட்காருவார். ஸோ அதே மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டையும் வந்து இப்படி பார்ஷாலிட்டி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கூலாக இருப்பார், எல்லாரோடையும் பேசுவார். டைரக்டர் வந்து சத்தம் போட்டாலும் ஓகே, அவர் டைரக்டர் சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி கூலாக இருப்பார். ஸோ அவரை பார்க்கும்போது நிறைய மேனரிசம் வந்துட்டு நாகேஷ் சாரை பார்க்குற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். அந்த ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தாலும் சரி, அது பை டிஃபால்ட் வந்துடும். ஆமாம். ஸோ அப்போல்லாம் நீங்கள் பார்த்து எப்போ ஷாக்காக இருக்கீங்களா, நாகேஷ் சார் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி? ஆ, நிறைய நிறைய தூரம் அந்த மாதிரி இருந்தது. அதுவும் முக்கியமாக வந்து மிரட்டுறது, அதான் நக்கலாக பேசும்போது நிறைய தடவை வந்து எங்களுக்கு அது வந்து ரிலேட் பண்ணிப்போம், சிமிலராக இருக்கும் ரியாக்ஷன். ஏதாவது சேலஞ்ச் பண்ணும்போது நக்கலை சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி. ஸோ நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது, மேனரிசம்ஸ் கூட. ஸோ சொல்லுவோம் நாங்கள் அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக, நல்லா ஃப்ரீயாக இருப்பார், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவரோட, ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விஜய் டிவியில் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஜீ தமிழுக்கு இருக்கார். வீட்டில் எப்பயாச்சும் அந்த ஒரு கிளாஷ் இருந்திருக்கா விஜய் டிவி அண்ட் ஜீ தமிழ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி? அந்த மாதிரி எதுவும் இல்லை. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஏதாவது ஜீ தமிழில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா என்னை கூப்பிட யோசிப்பாங்க, ஆக்சுவலாக என்னை வர சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அவர் வரணும். ஸோ அது மட்டும்தான் எங்களால் போக முடியாது, ஒரு சில ரீசன்ஸ்க்காக வந்து அதுதான் சேர்ந்து போக முடியாது ஃபங்க்ஷன்ஸ்க்கு. மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது, எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை. இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே நான் கேட்கலாம். அது நீங்கள் ரெண்டு பேருமே ஃபிலிம்ஸ் பார்த்து சில்வர் ஸ்க்ரீன்ஸில் இருந்திருக்கீங்க, இப்போ வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கீங்க. எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மந்த்லி இவ்வளோ இன்கம் தேவையோ, குட் ஏபிள் டு கெட் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி இன் சீரியல்ஸ் ஆல்சோ, லைக் படங்கள் கம்பேர் பண்ணும்போது? டெஃபினெட்லி நாட். ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி சீரியல்ஸ் இஸ் லைக் ஒரே ஒரு அட்வான்டேஜ், எவ்ரி மந்த் வந்து ஒரு இன்கம் வரும், அவ்வளோதான். மூவிஸ் வந்து நம்ம இட் டிபெண்ட்ஸ், 3 months ஆகும், 6 months, இல்லை மூவிஸ் 1 year ஆகும், டேட்ஸ் நமக்கு அதெல்லாம் தெரியாது. மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பே ஆர்டிஸ்ட்னா அந்த ஃபிலிமில் இருந்த அதே ரெஸ்பெக்ட் தான் இருந்தது. இப்போ வர வர நிறைய நியூ கம்மர்ஸ் நிறைய பேர் வர்றதுனால நிறைய பேமெண்ட்டும் சரி ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறிட்டுருக்கு டோட்டலாகவே, டிவி இண்டஸ்ட்ரி டோட்டலாக மாறிட்டுருக்கு. அண்ட் பொதுவாக இப்போ நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து படங்கள் போட்டுட்ருந்தாங்க, ஒரு நாளைக்கு 2 படம் போட்டுட்ருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சீரியல்ஸ் தான் போயிட்டுருக்கு பேக் டு பேக்.
லைக் சே லைக் ஃப்ரம் மார்னிங் ஒரு 9:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோஸ் அப் டில் ஈவினிங் 10:30-11 வரைக்கும் கூட போயிட்டுருக்கு சீரியல்ஸ். ஆனால் எல்லா சீரியல்ஸ்லேயுமே ஒரே மாதிரி ஒரு ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இஃப் ஐம் நாட் ராங், ஒரு ஃபேமிலி ஒரு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லைனா ஒரு லவ் சப்ஜெக்ட் ஏதோ எதுவும் நீங்கள் மாறலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ் சீரியல்ஸ் நிறைய மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காப்பி பண்ணுறதுன்றதை விட நம்ம சொசைட்டியில் நம்ம கல்ச்சர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவே வந்து பேஸ் பண்ணி எடுக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஹிந்தி சீரியல்ஸில் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவே வந்து காப்பி பண்ணி தமிழ்லையும் பண்ணி, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. இட்ஸ் நாட் வேர்த் இட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அங்கே ரொமான்டிக்காக எடுக்கிறது, அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் இங்கே போட்டு எடுக்கும்போது அது நிறைய சேஞ்சஸ் தெரியுது, நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. பட் அதையும் மீறி தான் எடுத்துகிட்ருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் நிறைய சீரியஸ் இஷ்யூஸோ இல்லை நிறைய காமெடி நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து எடுக்கலாம். சும்மா அப்படியே காப்பி பண்ணுறதை விட ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு அழகாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நடிக்கிறதுக்கு. ஸோ அவங்களையே கூப்பிட்டு அவங்களையே நடிக்க வச்சு, பாஷை தெரியாதவங்கள கூப்பிட்டு அவங்கள நடிக்க வச்சு, அப்புறம் எதுக்கு அது எனக்கு தெரிஞ்சால் இங்கே இவங்க நிறைய மாற்றலாம். ஒரு குவாலிட்டி கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து பண்ண மாட்டாங்க. பட் வேண்டாம், அது வந்து பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா சும்மா நமக்கு லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு இங்கே திருப்பி வரணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ.